தமிழ் பேசும் உறவுகள் மற்றும் அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய வணக்கம். இன்றைக்கி பிரியாணி, தம் பிரியாணி வெளியே வச்சு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். மற்றதெல்லாம் அப்புறம் பேசலாம். இப்போ பிரியாணி செய்கிறதை பார்க்கலாம். இப்போ சட்டி சூடானதும் நான் இதில் எண்ணெய் ஊற்றுறேன். நான் வந்து கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன், அதனால் கடலெண்ணெய் போடுறேன். டைட்டிலில் நான் கொடுத்த மாதிரி அரிசியே இல்லாத பிரியாணி கதை லாஸ்ட்டில் சொல்கிறேன். அரிசியே இல்லாமல் எப்படி பிரியாணி செஞ்சேன், ஏன் அந்த டைட்டில் போட்டேன்றதை இப்போ நான் போட்டது மிக்ஸி ஜாரில் அரைச்சி போட்டது கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இந்த மூணையும் நல்லா பொடியாக்கி இதில் அதான் மிக்சி கப்பில் பொடியாக்கிட்டு இந்த எண்ணெயில் சூடான எண்ணெயில் போட்டால் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால் இதை போடுறேன்னா எண்ணெய் காஞ்சதும். இப்போ எப்படி பிரியாணி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ வெங்காயம் நான் 1 கிலோ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக அதை போடுறேன். வெங்காயம் நல்லா நம்ம வதங்க விடணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். அப்போ கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெங்காயத்தை எந்தளவுக்கு நம்ம பொன்னிறமாகிற வரைக்கும் வறுக்கிறோமோ அந்தளவுக்கு பிரியாணி கெட்டு போகாது, நல்ல ஒரு டேஸ்ட்டு, நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பிரியாணி நெக்ஸ்ட் டே வச்சு சாப்பிட்றதா இருந்தால், கெட்டு போகாமல் இருந்தால், நீங்கள் இந்த வெங்காயத்தை வந்து ரொம்ப நல்லா ப்ரௌனிஷ் கலராக வர்ற வரைக்கும் நீங்கள் வதக்கணும். அந்த மாதிரி தான் நான் செய்வேன். எப்போவுமே வெளியே வச்சு நான் விறகு அடுப்பில் வச்சு செய்கிறதில்ல, கூட்டமாக சேர்ந்து எல்லாரோடையும் சேர்ந்து செய்கிறது, தனியாக செய்கிறதில்ல. ஏன்னா பயம் எரிஞ்சிரும் அப்படின்றதுனால. அதனால் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன், அதனால் உங்களோட வீடியோ ஷேர் பண்ணுறேன். 3 கிலோ அரிசி, 3 கிலோ சிக்கன் போட்டு சிக்கன் தம் பிரியாணி தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். கூடவே நின்று பார்த்து பார்த்து இந்த விறகடுப்பை கொஞ்சம் கொஞ்சமாக எரிச்சிட்ருக்கேன். ஏன்னா எரிஞ்சிருமோன்ற பயம். கேஸில் சமைக்கிறதுன்னா நம்மளுக்கு ஓகே, அதை பார்த்து நம்ம பண்ணுவோம். ஆனால் விறகடுப்புன்றதுனால நல்லா கவனமாக சமைக்கணும். இந்த மாதிரி உப்பு கொஞ்சம் போடுறேன், ஏன்னா வெங்காயம் உப்பு சேர்ந்து வதங்கும் போது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் சீக்கிரமும் வதங்கும் வெங்காயம், தக்காளிக்கெலாம் நம்ம உப்பு போட்டோம்னா, அதனால தான் உப்பு கொஞ்சம் போடுறது. இப்போ பாருங்கள், வெங்காயம் இப்போ நல்லா ப்ரௌன் கலர் வரல, நான் போட்டேன் இல்லையா அந்த பொடி, அந்த கலர் தான் மிக்ஸ் ஆகிருக்கு. ஆனால் இன்னும் நல்லா ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் நம்ம வதக்கணும். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி என்னதான் அரிசி இல்லாத பிரியாணி, அரிசி இல்லாமல் பிரியாணி செய்ய முடியாது. நான் வந்து அரிசி போடுற வீடியோவை எடுக்க மறந்துட்டேன், ஏன்னா அதில் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு. நான் சொன்னேன் இல்லையா விறகடுப்பில் சமைக்கும்போது கொஞ்சம் கவனமாக சமைக்கணுன்ட்டு. நான் உள்ளே போயிருந்த டைம் அடுப்பு எரியாமல் இருக்கிறத பார்த்து எங்கள் அம்மா வந்து ரொம்ப வேகமாக அடுப்பு எரிச்சிட்டாங்க. அது நல்லா எரிஞ்சிருச்சு. அது நான் வந்து அடுப்பு எரியக்கூடாதுன்றதுக்காக தான் விட்டுட்டு போனேன். அவங்க அதை பார்த்துட்டு அடுப்பு எரியலைன்னு சொல்லிட்டு நிறைய எரிச்சு விட்டாங்க. அதில் ஒரு சீன் போயிடுச்சு. அதில் நான் டென்ஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நான் அரிசி போடுற வீடியோவை, அதுதான் அரிசி இல்லாத பிரியாணி கதை, வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே என்னோடய வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வர்றதா இருந்தால் என்னோடய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க, ஆனால் வந்து வியூஸ் வர்றதே இல்லை, 100 வியூஸ் கூட வர்றது இல்லை. சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறதில்ல நினைக்கிறேன். தயவுசெய்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் அமைக்கி அதில் ஆல் என்ற ஆப்ஷன் அமைக்கினீங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும், போடுற வீடியோ உடனுக்குடனே பார்க்க முடியும். கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் இஞ்சி பூண்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். பிரியாணினாலே இஞ்சி பூண்டு கொஞ்சம் நிறைய போடணும் தெரியும். அந்த மாதிரி நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ பார்த்துருப்பீங்க நீங்கள், நல்லா ப்ரௌன் கலராக வந்துருச்சு வெங்காயம். வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு கொஞ்சம் நேரம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நீங்கள் நல்லா வதக்கணும். 2 செகண்ட்ஸ் நீங்கள் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வதக்கினா போதும். ஏன்னா விறகடுப்பு நல்லா எரிஞ்சிட்ருக்கு, அதுக்குள்ளே அந்த பச்சை ஸ்மெல் போயிடும். இஞ்சியோட பச்சை ஸ்மெல் நல்லா போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் சேர்த்து இதோட வதக்கி விடலாம். இந்த மாதிரி தான் நான் பிரியாணி செய்வேன். என்னோடய ஸ்டைல்லையே நான் பிரியாணி செய்கிறேன். பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு. இப்போ ஒரு 6-7 பச்சை மிளகாயை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். காரம் உங்களுக்கு எந்தளவு காரம் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாயை அதிகமாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் போட்டு கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை போடலாம். தக்காளி என்ன விற்கிற விலைக்கு தெரியும் உங்களுக்கு எல்லாமே, தக்காளி 100 ரூபாய் தொட்டுடுச்சுன்னு. ஆனால் தக்காளி இல்லாமல் எந்த சாப்பாடும் செய்தால் டேஸ்ட்டு இல்லை. கண்டிப்பாக தக்காளியும் போட்டு தான் நம்ம ஆகணும், தக்காளியை விட்டு போக முடியாது. ஸோ தக்காளியும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த தக்காளியும் இதில் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளியும் போட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் வதக்கினா போதும். அதுக்கப்புறம் இப்போ பச்சை மிளகாய் நல்லா வதங்கிருச்சு, தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. அந்த தக்காளியும் இதில் சேர்த்து நம்ம இப்போ வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி பச்சை மிளகாயெலாம் ரொம்ப நேரம் வதங்க வேண்டிய அவசியம் இல்லை, உடனே சீக்கிரம் அதுவே வதங்கிடும். 1 or 2 minutes வதக்கினா அவ்வளோ சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலான்னா என்னது, இதில் மிளகாய் தூள் மட்டும்தான் நம்ம போட போகிறோம், வேறு எந்த மசாலும் போடத்தவையில்ல. முன்னாடியே நான் மசாலா போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க எண்ணெய் சூடானதும். அது மட்டும்தான் சேர்ப்பேன், வேறு எதுவும் சேர்க்கறதில்ல பிரியாணி மசாலான்ட்டு. இப்போது வந்து தனி மிளகாய்த்தூள்,
நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் நம்ம சேர்த்துடலாம். இப்போது பிரியாணிக்குன்ட்டு தனியாக மசாலா எதுவுமே நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பிரியாணி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியானது, எனக்கு ரொம்ப ஈஸியானது. அதுக்கு அந்த மசாலா இந்த மசாலா ரெடி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம் இல்லையா கிராம்பு, ஏலக்காய், பட்டை, அந்த ஃப்ளேவரும் அதுவே போதும் பிரியாணிக்கு நல்ல வாசனை கொடுக்கும். கலர் பவுடர் நாங்கள் பசங்களுக்காக சேர்த்துக்கணும். நான் சொன்ன மாதிரி 100 கிராம் தனி மிளகாய்த்தூள் இதில் சேர்த்துக்கிறேன். அதை போட்டு கொஞ்சம் நேரம் மிளகாய்த்தூள் வதங்கட்டும். இந்த மிளகாய்த்தூளையும் நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டோம் இல்லையா, அந்த எண்ணெயில் தனியாக போட்டு வதக்கினோம்னா அது ஒரு தனி கலர் கொடுக்கும். நம்ம கலர் பவுடரே சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனால் பசங்க வந்து அந்த கலர் பவுடர் சேர்த்தா தான் அந்த பிரியாணியை விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இந்த கலர் பவுடர் சேர்க்க வேண்டியதாக இருக்குது நம்ம. இல்லைனா அந்த தனி மிளகாய்த்தூளோட கலரே நமக்கு போதும் பிரியாணி செய்கிறதுக்கு. மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெங்காயம் வதங்குறதுக்கு சேர்த்தோம். இப்போ இந்த மசாலா, இதுதான் மசாலா. இந்த மசாலாலாம் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம், அந்த டேஸ்ட்டு அப்போ தான் வரும் நமக்கு. உப்பையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து என்னென்ன ஆட் பண்ண போகிறோம்னா, நான் வந்து தயிர் ஆட் பண்ண போகிறேன். தயிர் கொஞ்சம் அதிகமாகவே நான் சேர்த்துக்குவேன். இதில் வந்து இன்னும் கொஞ்சம் புளித்த தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் வந்து ஃப்ரெஷ்ஷான உடனே வாங்கின தயிரை தான் ஊற்றுறேன். புளித்த தயிர் விட்டால் பிரியாணி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க, ஆனால் அதை நான் ட்ரை பண்ணதில்லை. அது விட்டோம்னா நம்ம லெமன் கூட யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதில் கொஞ்சம் அரை லிட்டர் 400 அளவு தயிரை நான் சேர்த்துக்கிறேன். 2 பேக்கெட் தயிர் பாருங்கள். இந்த தயிரையும் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கி விட்டுட்டு சிக்கன் கொத்தமல்லி புதினா எல்லாம் ஆட் பண்ணி விட்டோம்னா பிரியாணி கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். நம்ம கேஸ் ஸ்டவ்வில் செய்கிறதை விட விறகடுப்பில் செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமாக ஈஸியாக சீக்கிரமாக டைமிங் கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் வந்து பார்த்து பார்த்து செய்யணும், ஏன்னா விறகடுப்பில் செய்யும்போது எரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் தான் முன்னாடி சொன்ன மாதிரி நிஜமாகவே எரிஞ்சிடுச்சு, ரொம்ப எரிச்சதுனால. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நாங்கள் அந்த சட்டியை மாற்றி வேறு சட்டியில் எல்லாம் கொட்டி வச்சு திரும்ப வாஷ் பண்ணி திரும்ப வச்சோம். அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை. பாருங்கள், தயிர் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து சிக்கனை நம்ம இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக விடலாம். நான் வந்து 3 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். 3 கிலோ ரைஸ் ஊற வச்சுட்டேன், அதுக்கு 3 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், சிக்கனை இதில் ஆட் பண்ணிடுறேன்னா சிக்கனை ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி விட்டோம்னா அந்த சிக்கன் பாதி வெந்ததும் நம்ம ரைஸ் போட்டு பிரியாணியை ரெடி பண்ணிடலாம். ஓகே, சிக்கன் 3 கிலோ சிக்கனை இதில் போட்டுடலாம். பிரியாணிக்குன்னு சொல்லிட்டு மீடியம் சைஸில் கட் பண்ணி கடையிலேருந்து கட் பண்ணி வாங்கி வாஷ் பண்ணி வச்ச சிக்கனை இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு சிக்கனை இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா ஒரு புரட்டு புரட்டி விட்டுட்டு மூடி விட்டோன்னா கொஞ்சம் நேரம் பாதி வெந்துடும் இந்த சிக்கன். பாதி வெந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணியை விட்டு கொதிக்க விட்டு அதை அரிசியெல்லாம் சேர்த்துக்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம். பாருங்கள், சிக்கனை நம்ம வாஷ் பண்ணி எடுக்கும்போது நல்லா வாஷ் பண்ணணும், ஏன்னா சிக்கனோட அந்த ட்ரா ஸ்மெல் வராமல் இருக்க ஒவ்வொரு சிக்கனாக எடுத்து அதில் நம்ம வாஷ் பண்ணணும். அதில் மேலே இருக்கிறதெல்லாம் நல்லா கழுவி எடுக்கணும். சும்மா நம்ம கழுவிட்டு போட்டோம்னா அது ஸ்மெல்லு வரும். அதுக்கு பதிலாக நம்ம நிறைய தண்ணியில் ஒவ்வொரு சிக்கனுக்கு மேலே இந்த ஸ்கின் இருக்கும் லேயர் லேயராக, அதை அழகாக க்ளீன் பண்ணி எடுத்தோம்னா சிக்கனோட ட்ரா ஸ்மெல் வரவே வராது. எப்போ சமைக்கும்போது நான் அப்படி தான் சமைப்பேன். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், சிக்கனை போட்டு நல்லா இப்படி புரட்டி விட்டுடலாம். இந்த மசாலாவோட சேர்ந்து இந்த சிக்கன் நல்லா வேகணும். இந்த பாதி வெந்தால் போதும். இதுதான் பிரியாணி மசாலா. இதோட சேர்ந்து சிக்கனை நல்லா புரட்டி விட்டு மூடி விட்டோம்னா சிக்கன் பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணியை போட்டு கொதிக்க விட்டுடலாம். சிக்கனை நல்லா லைட்டாக கிளறி விடணும். ரொம்ப போட்டு கிளறி விட்டோம்னா வந்து சிக்கன்லாம் உடைஞ்சிரும், பிஞ்சிட்டு வந்துடும். ஸோ இப்போ கிளறிட்டு கொஞ்சம் நேரம் மூடி விட்டுடலாம். மூடி விட்டு அதுக்குள்ளே வந்து நான் கொத்தமல்லி புதினாவை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இதில் போட போகிறேன். அப்புறம் புதினா, ஒரு கொஞ்சமாக புதினா எடுத்து அதில் கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்து அரைச்சி இந்த சிக்கனுக்கு மேலே நான் ஊற்றி விடுவேன். அப்போ வந்து அது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான, இப்போ கொத்தமல்லி புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக, இதையும் இப்போ போட்டு விட்டுடலாம் இந்த ஸ்டேஜில். அதோடு நான் சொன்ன மாதிரி புதினா மிக்ஸி ஜாரில் லைட்டாக உப்பு சேர்த்து புதினாவை ஒரு அடி அடித்து இதில் நான் சேர்த்துக்குவேன். சேர்த்தா அது வந்து டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவராக இருக்கும் அந்த புதினாவை நம்ம அரைச்சி ஊற்றுறது. அந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக செய்து பாருங்கள். அந்த புதினா ஊற்றி அது சூப்பர் ஒரு வாசனையும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்போவுமே பிரியாணி செய்யும்போது இந்த மாதிரி தான் செய்வேன். ஓகே, நான் சொன்ன இல்லையா புதினா அரைச்சி ஊற்றுவேன்னா, இந்த புதினா இப்போ ரெடியாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள், மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஊற்ற போகிறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க பிரியாணி, ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு, டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர். கண்டிப்பாக ஒவ்வொருத்தர் செய்கிறதுலேயும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு ஃப்ளேவர் இருக்கும். அது மாதிரி நான் செய்கிறது இந்த புதினா அரைச்சி ஊற்றுறது, அது மாதிரி விதவிதமாக வருவார். பிரியாணின்றது வந்து அவங்கவுங்க ஸ்டைலில் செய்வாங்க. கண்டிப்பாக பிரியாணின்றது அவங்கவுங்க ஸ்டைலில் செய்யும்போது ஒரு டேஸ்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். இங்கே பாருங்கள், புதினா சொன்ன மாதிரி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன்.
அரைச்சி ஒரு கையளவு புதினா எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு லைட்டாக உப்புன்னு சேர்த்து அரைச்சி இதில் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் இந்த சிக்கனை கொதிக்க விடணும். பாதி சிக்கன் வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து தண்ணியை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி, நான் குக்கர்லலாம் செய்யும்போது அந்த மாதிரி தான் செய்வேன், ரைஸை இதில் போட்டு அதில் நல்லா வேக விடுறதில் புரட்டி விட்டுட்டு அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் நான் தண்ணியை சேர்த்துக்கிறேன். ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸு, கப் பாஸ்மதி ரைஸுக்கு 2 கப் தண்ணி அளவுக்கு நான் அளந்து வச்சுருக்கேன். அரிசி ஒரு 3 கிலோ அரிசிக்கு ஏற்ற அளவு, நம்ம அரிசியை 3 கிலோ என்னாலும் டம்ளரோ ஏதோ ஒரு பாத்திரம் வச்சு அந்த அரிசியை நம்ம அளந்து தான் ஃபஸ்ட்டு ஊற வைக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அதே அளவில் அந்த தண்ணியை வந்து 2 மடங்கு தண்ணியும் ஊற்றணும். தண்ணி நம்ம கரெக்டாக அளவான ஊற்றினா தான் பிரியாணியும் கரெக்டாக உதிரி உதிரியாக வரும். இல்லைனா பிரியாணி ஒட்டிக்கிட்டு, இல்லை சில டைமில் தண்ணி கம்மியாக விட்டோம்னா பிரியாணி எரிஞ்சிரும். ஸோ இப்போ வந்து பாருங்கள், தண்ணியும் ஊற்றியாச்சு. சிக்கன் வந்து வேகிறதுக்காக கொஞ்சம் நேரம் விட்டுருந்தோம், அது கொஞ்சம் வெந்திருக்கும். இப்போ தண்ணி கொதிக்கிற அளவுக்கு சிக்கனும் வெந்துடும். இப்போ கொஞ்சம் நேரம் தண்ணி கொதிக்கிறதுக்காக, நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் ரைஸ் போடணும். இப்போ மூடி விட்டுடலாம். நம்ம இந்த ஒரு பாத்திரத்தை வச்சு அந்த பிரியாணி ட்ரம் மூடி வச்சு மூடி விட போகிறோம். பாருங்கள், இதுக்கு கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் தண்ணி நல்லா சூடாகிடுச்சு. பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து பிரியாணி கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள். பிரியாணி கலர் பவுடர் கொஞ்சமாக அதில் எலுமிச்சையில், நான் எலுமிச்சை பழ சாறில் கலந்து இந்த கலர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போது பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு முன்னாடி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் உப்பு சேர்த்துருப்போம், அதுக்களவாக இப்போ உப்பு போட்டுட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மசாலா காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி சொன்னேன் இல்லையா, எரிஞ்சிருச்சு அப்படின்னா அது இந்த டைமில் தான் எரிஞ்சிருச்சு. நீங்கள் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், எரிஞ்ச மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் தான் நான் என்ன பண்ணேன், பாத்திரத்தை இதிலேருந்து வேறு பாத்திரத்தில் ஊற்றி இதை வச்சு வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப வச்சேன். அந்த பதட்டத்தில் தான் பிரியாணிக்கு அரிசி போடுற வீடியோ வந்து எடுக்க முடியலை. ஏ பதட்டம், ஏன் டைமிக்கு முடிக்கணும்னா, வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருந்தாங்க ரிலேட்டிவ்ஸ், அவங்களுக்காக தான் இந்த பிரியாணி செய்தோம் இன்றைக்கி. ஸோ அவங்க வரப்போகிறாங்க, டைம் ஆச்சுன்றதுனால ஒரே டென்ஷன் பதட்டம் ஆகிடுச்சு. கல்யாண வீடியோ நான் போட்டிருப்பேன் முன்னாடி வீடியோ, அவங்க அந்த கெஸ்ட்டுக்காக தான் இந்த பிரியாணி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த டென்ஷன் பதட்டம் எரிஞ்சிருச்சுன்ற இதில் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அரிசி போடும்போது ஊற வச்சு அரிசியை பாருங்கள், பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருந்தேன். ஆனால் வந்து அதை போட முடியலை எனக்கு, போடும்போது அந்த வீடியோ எடுக்க முடியலை. ஸோ இந்த ஒரு கிளிப் இமேஜ் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ வந்து அரிசி போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், சைட்டில் மட்டும் லைட்டாக கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஸோ இப்படி நான் லைட்டாக கிளறி விட்டுட்டு, ரொம்ப கிளறக்கூடாது, கிளறினா அரிசி உடைஞ்சிரும் சிக்கனும் உடைஞ்சிரும். ஸோ லைட்டாக கிளறி விட்டுட்டு திரும்பவும் நான் மூடி விடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் திரும்ப மூடிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பிரியாணி எப்படி இருக்குன்னு தெரியும், வெந்துடும். ஓகே, இப்போ பாருங்கள் பிரியாணி நல்லா வெந்து வந்திருக்கு. வெந்துச்சு லைட்டாக. இப்போ சைட்டில் கிளறி பார்த்தோம்னா தண்ணி இருந்துச்சுன்னா திரும்ப நம்ம மூடி விட்டுட்டு இப்போ தம் போடுற வேலையை பார்த்துக்கலாம். தம் பிரியாணின்றதுனால அடுப்பு இப்போ நல்லா எரியறதெல்லாம் ஃபுல்லாக குறைச்சாயிடுச்சு. குறைச்சிட்டு பிரியாணி இப்போ லைட் ஃபுல் முடிஞ்சிருச்சு ப்ராசஸ். இன்னும் கொஞ்சம் தம் போட்டு விட்டோம்னா பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ 99% முடிஞ்சிச்சு பிரியாணி, இன்னும் 1% நம்ம தம் போடுறதுல சரியாயிடும். இங்கே பாருங்கள், இப்போ சைட்லலாம் கிளறி பார்த்தா கூட இந்த தண்ணி இல்லை. தம் போட்டோம்னா பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக பூ போல் நல்லா பொலிவாக நிறையா வெந்து வரும். அதனால் தம் போட்டு விட்டுடலாம், லைட்டாக தண்ணி இருந்தாலும் சரியாயிடும். தம் போடுறதுக்கு நம்ம எரிச்சோம் இல்லையா அந்த தணல், அதை எடுத்தே கொஞ்சம் அந்த விறகு கட்டையெல்லாம் வேலை வச்சிட்டோம்னா இதுதான் தம். உள்ளே நம்ம குக்கரில் செய்யும்போது பாத்திரத்தில் தண்ணி வச்சு வைப்போம். இதுக்கு இப்போ தணல் இருக்கிறதுனால தணலை கொஞ்சம் அள்ளி இதில் மேலே நம்ம போட்டு விட்டுறோம்னா மேலேயும் அந்த சூடு வந்து அந்த பிரியாணி வந்து இப்போ நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாங்க, பிரியாணி ரெடி ஆயிடுச்சான்னு. ஒரு 5 மினிட்ஸ் தம் போட்டதுக்கப்புறம், யா கண்டிப்பாக 5 மினிட்ஸுக்கு அப்புறம் இந்த பிரியாணி ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக வெந்து வந்துருச்சு. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தனியாக இவ்வளோ பிரியாணி செய்தது, நல்லாவே வந்துச்சு. கொஞ்சம் அந்த எரிஞ்ச ப்ராசஸ் கிளியர் பண்ணுறதுல கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு, அதை விட்டுட்டு பிரியாணி நல்லாவே வந்துச்சு. இங்கே பாருங்கள், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ஃபுல் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு அனைவருக்குமே நன்றி, வணக்கம். என்னோடய வீடியோவில் கண்டிப்பாக மீண்டும் வர்றேன். அது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டுருங்க. மீண்டும் நன்றி, வணக்கம்.